ஜெயந்த்ரோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். இவ்வளவு நாள் தலைமறைவாதான் இருந்தாரு, வரவே இல்லை. ரெண்டு நாள் சேஷனுக்கு வரல, மூணு நாளா வரல. அந்த ஆடியோல நான் இவ்வளவுக்கும் பொறுமையா இருந்தேன். ஆனா அப்பெல்லாம் பேசாதீங்கன்னா நான் தப்பு பண்ணா நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்ப நீ என்கிட்ட பேசலையா? நீ தானே தாம்பரம் கோபி, உன் நம்பர் தான் இருக்கு, உன் வாய்ஸ் இருக்கு, நீ பேசலையா? நீ பேசினேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து என்கிட்ட பேசு, நான் இப்ப முகப்பேர்ல தான் இருக்கேன், நேர்ல வா. அன்னைக்கு நீ எப்படி பேசின என்னால தெரியாது. ஆமா, நான் தான் பேசினேன், உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஸ்டேஷன் போவியா? நீ போய் கேஸ் கூட தான்ற ஒரு ஆணவத்துல நம்ம தான் இல்ல திமுறல அவர் வந்து பேசியிருக்காரு. தவிர டக்குன்னு அந்த வார்த்தையை திருப்பி கேட்க முடியாதா? இவருக்கு வாய் இல்லையா? கேட்க தெரியாதா? இல்லா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்ற பட்சத்துல கமிஷன் ஆபீஸ்ல முறையிட போறோம். கமிஷன் ஆபீஸ்லயே எங்களுக்கு நீதி கிடைக்கலன்ற பட்சத்துல 51 கோர்ட்ல நாங்க கேஸ் ஃபைல் பண்ண தான் போறோம். அப்ப போன் கால் இருந்தா யார வேணாலும் போன் பண்ணி பேசலாம், யார வேணாலும் திட்டலாம், அப்படிதானே? எங்களுக்கு பிக்கப் போயிடுச்சு. இந்த 12 பேர் ஓட்டுற ஒரு நாளைக்கு 12 ரூபாய் சத்யராஜ் நிறைய பேசியிருக்காரு. அந்த வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணவில்லை. எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ற புத்தியும் கிடையாது. கஸ்டமர் வந்து நிக்க சொன்னா நிக்கணுமா? நீ தலையதா என்ன தலையதா? எனக்கு தலைவர் மட்டும் பேசுனதை நீங்க பாக்குறீங்க. அவங்க அந்த ஆடியோ உங்ககிட்ட கொடுத்ததுனால தலைவர் பேசினாருன்றதை நீங்க நோட்டிஃபை பண்றீங்க. எனக்கு தேவை நியாயம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யராஜ், நான் முகப்பேரில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை சிட்டி வாடகை ஓட்டணை உரிமையாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கேன். இதில் வந்து ஒரு குறிப்பும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பில் தான் நிறையா டிரைவருங்க வந்து டியூட்டி எடுத்து பயனடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பயனடைகிறதில் நானும் ஒரு ஓட்டுநர் தான் அப்படின்ற வகையில் நான் அந்த குறிப்பில் வந்து ஒரு டியூட்டி ஒன்று எடுத்தேன். அதாவது மண்ணடியிலேருந்து ஏர்போர்ட் என்றைக்கினா January 26 நைட்டு 8 மணிக்கு அந்த டியூட்டி எடுக்கிறேன். மண்ணடியிலேருந்து ஏர்போர்ட்டு ட்ராப்பு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஸ்ரீலங்கன் கஸ்டமர். அவங்க வந்து வண்டியில் மது அருந்தணும், குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வாகனத்தை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் என்னால் இது பண்ண முடியாது. இது வந்து எனக்கு தெய்வம் மாதிரி, கோவில் மாதிரினு சொல்கிறேன். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆரோக்கியம் நடந்துச்சு. ஓகேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறான், ஒரு பார்ல போய் நிப்பாட்டுறேன். சரக்கு அடிக்கிறாங்க, எல்லாம் அடிச்சுட்டு வரேன், சரியான கோதையில் தான் வராங்க. வந்து அப்புறம் சாப்பிடணுன்றாங்க. சரி ஓகேன்னு சங்கீதா ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சு அவங்களை கொண்டு ஏர்போர்ட்டில் பத்திரமா ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டு, அவங்களுக்கு வேறு எந்த ஆர்குமெண்ட்டுமே பண்ணல. 1 ஹவர் வெயிட்டிங் சார்ஜுக்கு 100 ரூபா வாங்கிட்டேன், 100 ரூபா வாங்கி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ இதில் ஒரு ரூல்ஸ் என்னென்னா, அந்த குரூப்போட ரூல்ஸ் வந்து ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணோம், ட்ராப் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், எப்படி எவ்வளோ எத்தனை எத்தனை மரத்தில் பிக்கப் பண்ணால் எப்போ வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்றத அவன் சொல்லணும். ஸோ அதை நான் முறப்படி நான் சொன்னேன். அதுக்கு அந்த குரூப்போட அட்மின், என் தனிப்பட்ட லைனில், அதாவது தாம்பரம் கோபின்னு சொல்லுவாங்க, சென்னை சிட்டி கால் டாக்ஸியோட உரிமையாளர் வித் அட்மின், அவர் என்ன பண்ணார், குரூப்பில் தனிப்பட்ட லைனில் என் குரூப்பில் வந்து பேரே சொல்லலை, நான் யாருன்னு கேட்குறேன், நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னாரு. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி, எதுக்கு இந்த குரூப்பில் அந்த வாய்ஸ் போட்டேன் அப்படின்னாரு. நான் தப்பாக ஒன்றும் போடலைங்க, நான் வழக்கராக எதுவும் பேசலை. கஸ்டமருக்குள்ளே நடந்த சம்பவத்தையும் நான் 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினேன் தானே போட்டிருக்கேன், நான் வாங்கலன்னு போடலையே, வாங்கினேன் தானே போட்டிருக்கேன், நடந்த சம்பவத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கூட வந்து உதயகுமார்னு ஒருத்தர், முகமதுன்னு ஒருத்தர், மூணு பேர் ஒன்றா இருந்துக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோக்கும் பொறுமையானா, நான் தப்பு பண்ணியிருந்தால் குறிப்பை விட்டு வெளில தூக்குங்க, இல்லை குறிப்பை விட்டு மீட் பண்ணுங்கள், இல்லை இந்த குறிப்பில் இனிமேல் வரையக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் வரேன். இல்லை நேரில் வந்து 4 அடி கூட அடிங்கண்ணா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கண்ணா அப்படின்னா. நீ ஃபோனை மட்டும் கட் பண்ண, 10 டிரைவரும் உன் வீட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு பேச்சு, என் ஜாதியை பற்றி இழுத்து, என் மதத்தை பற்றி இழுத்து. ஒரு முஸ்லீம் முகமதுன்ற ஒருத்தர் பேசுகிறார், அவர் சொல்கிறாரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் தொழுதுட்டு வந்து உன்னை திட்டேன்டா, தெளிவுடன் தானே உன்னை பேசுவேன், அதனால தான் நான் மரியாதையாக பேசுகிறேன் அப்படின்றார். அந்த தாம்பரம் கோபின்றவர் ஒன்று, என்னால் உன்னால் எதுவும் பிடுங்க முடியாது, நீ எந்த சேஷன் இல்லாமல் நீ கம்ப்ளைண்ட் கொடு, எங்கடா இருக்க உன் வீடு, எங்கடா ஓடுறா, இறா எங்கடா இருக்க அப்படின்னாரு. நான் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கேன்னு, அங்கேயே வந்து உன்னை அறுத்து போட்டுறேன்னாரு. நான் பயந்து போய் என்ன பண்ணால், வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கடா இருக்கேன்னு கேட்டார். ஃபோன்லேயே அந்த லைன்லேயே நடக்குது, அந்த ஃபோன்லேயே தான் நடக்குது. 42 நிமிஷம் ஆடியோ ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 12 நிமிஷம் ஆடியோ, இல்லை 1 மணி நேரம் ஆடியோ, என்கிட்ட ஆதார் ரெக்க எல்லாமே என்கிட்ட இருக்குது, பக்கவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டே நான் கத்தி பாராட்ட போகிறேன். இப்போ எங்கடா இருக்குன்னு கேட்டார். கத்தி பாரா போயிட்டு இருக்கேன்னாரு. ஏன் வேகமாக போகிறேன், ஏன் போறியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அசிங்க அசிங்கமாக பேசி, அவ்வளோ வல்கராக பேசி, அந்த ஆடியோவில் நான் இவ்வளோக்கும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் அப்போல்லாம் பேசாதீங்கன்னா, நான் தப்பு பண்ணால் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் தப்பு பண்ணால் வந்து அந்த குறிப்பை விட்டு என்ன தூக்குங்க, அதுதான் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒழிஞ்சு ஒரு தனிப்பட்ட நபரை யாருமே வந்து வல்கராக பேசுகிறதோ, எங்கள் அது என்ன மட்டும் பேசலை, என் ஜாதியை பற்றி பேசி, ஒரு மதத்தை பற்றி பேசி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் மனைவி இப்போ 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, இவ்வளவும் நான் அந்த ஆடியில் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை, அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள், அதெல்லாம் கேட்கவே முடியல. அப்படியே இந்த ஆடியோவை கேட்ட எத்தனையோ நம்பர் திட்டாட்ட 50,000 பேர் இந்த ஆடியோவை கேட்டிருக்காங்க. இந்த 2 நாளில் 50,000 பேர் இந்த ஆடியோ கேட்டிருக்காங்க. நானும் இதெல்லாம் கேட்டுட்டு கம்மன் இருந்துட்டு மறுநாள் அதே தாம்பரம் கோபிக்கு நான் ஒரு அந்த குறிப்பு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன்ற ஒரு முறையில் அவருக்கு நான் முறையிடுறேன். இந்த மாதிரி யாரோ பேசிட்டாங்க,
என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு நான் அவட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்றாரு யாருன்னு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் பொறுமையாயிரு அப்படின்னாரு. ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்து அன்னைக்கு ஈவினிங் நான் மெசேஜ் பண்றேன், என்னங்க கேட்டீங்களான்னு. எப்பா நீ என்னப்பா இவ்வளவு அவசரப்படுற, கேட்க முடியாது, வெயிட் பண்ணி கேட்டு சொல்றனாரு. மறுநாள் என்ன பண்றேன், மறுநாள் அவர்கிட்ட கேட்கறேன். அதாவது சம்பவம் நடந்தது 26ஆம் தேதி, 27ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஆர்குமெண்ட் அவருக்கு எனக்கு போயிட்டு இருக்கு. மறுநாள் 27ஆம் தேதி அந்த பிரச்சனை முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மறுநாள் 28ஆம் தேதி காலையில் அவர்கிட்ட நான் டெலகிராமில் கேட்குறேன். டெலகிராமில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், யாருன்னு தெரில அப்படின்றாரு. முகமதுன்னு யாரோ பேசியிருக்காங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் ஃபோன் கால் தனிப்பட்ட அவர் ஃபோன் காலுக்கு போய், அப்போ நீ என்கிட்ட பேசலையா, நீ தானே தாம்பரம் கோபி, உன் நம்பர் தான் இருக்குது, உன் வாய்ஸ் இருக்குது, நீ பேசலையா, நீ பேசுனேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ தான் பேசுனியா என்னன்னு தெரியாமே நான் உன்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்குறேன். ஆமாம் நான் தான் பேசினேன், உன்னால் என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் நான் ஸ்டேஷனுக்கு போவியா, நீ போய் கேஸ் கொடு, நான் எத்தனையோ ஸ்டேஷனை பார்த்துனேன், எத்தனை போலீஸ் பார்த்துட்டேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கே வேணாலும் போய்க்க, நான் தான் பேசினவனால என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. நான் அப்போ அவட்ட கேட்குறேன், நேற்று நேற்று நீ அவ்வளோ பேசினில்ல, முந்தாள் நைட் அவ்வளோ பேசினில்ல, இன்றைக்கி வந்து என்ன பேசு, நான் இப்போ முகப்பேரில் தான் இருக்கேன், நேரில் வா, அன்றைக்கி நீ எப்படி பேசின என்னால தெரியாது, நீ வேணால் இன்றைக்கி வந்து நேரில் சொல்லுங்க. நீ தான் போலீஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியே, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவர் தான் அந்த சங்கத்துக்கு உரிமையாளரே, அவர் தான் சங்கத்துக்கு உரிமையாளரே, அவர் தான். இந்த பாருங்கள் நான் இவர் இது சம்பந்தமாக ஜேஜேநகர் காவல் நிலையத்தில் அவர் பேரை வந்து புகார் மனு புகார் கொடுத்துருக்கேன், அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி இது. காவல்துறை என்ன சொன்னாங்க, காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது, இது வந்து ஃபோனில் மட்டும் தான் பேசினது, அதனால் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து இவர் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், இவர் என்ன மட்டும் இவர் பேசலை, இவர் என்ன மட்டும் பேசலை, இன்றைக்கி இது மாதிரி எத்தனையோ டிரைவர் நூற்றுக்கணக்கான டிரைவர் பேசியிருக்காங்க, எல்லாருமே அவங்க குடும்ப சூழ்நிலை வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு இதில் வந்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஸோ என் சங்கத்திலேயே எனக்கு ஆதரவு இல்லை அப்படின்றதுனால தான் என்ன பண்ணேன், சிகரம் மற்ற ஓட்டுநர் சங்கத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உதவி கேட்டிருக்கேன். இந்த உரிமைக்காரங்கள்னு ஒரு சங்கம், சிகரம்னு ஒரு சங்கம், ஜி தமிழ்னு ஒரு சங்கம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 சங்கத்தில் உதவி கேட்டேன். அத்தனை சங்கத்துலேருந்து வந்தேன், எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வந்து ஒரு நிப்பாட்டி, இப்போ ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே வந்து அட்லீஸ்ட் 75 கேஸ் தான் என்னால் பண்ண முடியும், நீ கோர்ட்டில் பார்க்கறதுதான் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் அதுதான் எஃப்ஐஆர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய லாயர்ட்டிங், எனக்கு வந்து மன்னிப்பு கேட்குறதோ 75 கேஸோ எனக்கு கிடையாது. என்னைய மாதிரி இனிமேல் எந்த ஒரு ஓட்டுநரையும் எந்த ஒரு சக மனிதரையும் அந்த நபர் பேசக்கூடாதுன்றதான் என்னோட நோக்கமே. அதனால தான் என்னுடைய இந்த ஆடியோ 1000 கணக்கான பேர் கேட்டாலும் பரவாயில்ல, அசிங்கமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவை எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இவ்வளோ இது பண்ணி நின்று கேட்டுட்டு இருக்கு. என்ன காரணம்னா, எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையும் ஒரு நபருக்கு பேசுறதுக்கான அதிகாரம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை ஒருத்தனை சாகுறால கூட நான் இந்த அவர் பேசுனதுக்கு என்ன அவர் கொன்னே போட்டிருக்கலாம், இதுக்கு வந்து இது இப்படி பேசணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா என்னை ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கும் அவன் இப்படி பேசுறதுக்கும் ஒரே அர்த்தம் தான். அந்த இந்த ஆடியோ நீங்களே கேளுங்க, இந்த ஒரு மணி நேரம் ஆடியோ 42 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 15 நிமிஷம் ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோவை நீங்களே எல்லாருமே கேளுங்க. அந்த ஆடியோவை கேட்டுட்டு என்ன முடிவுன்னு ஓட்டுநர்களாக இருக்கட்டும், பத்திரிகை நிபுணர் நீங்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்காக அந்த ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன். அந்த அவரோட சங்கம் வந்து பதிவு பண்ணப்பட்ட சங்கம் தான், அவரோட சங்கம் வந்து பதிவு பண்ண சங்கம் தான். தலைமறைவாக இருக்காரா, இவ்வளோ நாள் தலைமறைவாக தான் இருந்தார், வரவே இல்லை, 2 நாளாக ஸ்டேஷனுக்கு வரல, 3 நாளாக வரல, இன்றைக்கி தான் அவர் நேற்று அவர் வான் பண்ணி இன்றைக்கி வர வச்சுருக்காங்க, ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கார் அவர். எனக்கு என்னென்னா, அவரை மேலே வந்து 75 போடுறதோ மன்னிப்பு கேட்குறதோ எனக்கு வேண்டாம், அது இன்னையோட ஒரு நாள் பொழுதோடு போயிடும், அப்படி கிடையாது. என்ன மட்டும் திட்டலை அவர், எனக்கு என்ன 1000 கணக்கான டிரைவருங்க இருக்காங்க, ஓட்டுநர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் அவர் திட்டிருக்காரு. இனிமேல் யாரையும் திட்டக்கூடாதுன்றதான் என்னோட நோக்கமே ஒழிஞ்சு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அது மாதிரி நெசையீடு கொடுங்கன்னா அப்படிலாம் அவர் என்ன கேட்கல. இந்த மாதிரி யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு அவரை கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாச்சு, முறைப்படி சட்டப்படி எனக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயம் கிடைக்கணும், அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம். இத்தனை 1000 டிரைவர்களும் நிற்கிறாங்க. அந்த ஆடியோலேயே வந்து ஒரு இடத்துல நாங்கள் கேட்டிருக்கோம், அப்போ வந்து சார் நான் உங்கள் இந்த தளத்தில் அவர் வந்து ஒரு உறுப்பினர் முறையில் ஒரு உறுப்பினர் வந்து ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாருல சார், இது மாதிரி நடந்திருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கும்போது அந்த தலைவர் என்ன பண்ணோம், அப்போவே சரிப்பா நான் தானே இட்டு பேசிட்டேன், ஏதோ ஒரு போதில் பேசிட்டேன், தப்பை மன்னிச்சிருங்க, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவராக தான் வந்து நீங்கள் இதை தலைவரத்தில் ஃபார்வர்ட் பண்ணு, எவனுக்கு வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணு, எந்த ஸ்டேஷன் வேணாலும் போ, என்னை ஒன்றும் பிடிங்கிட முடியாது, இதுக்கான எல்லா ஆடியோ ஆதாரங்களும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டேஷனில் வந்து அவர் மணி கட்டி டிங் டிங்னு அடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஸ்டேஷன் மேலே உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டால், யார் சொன்னால் பயம் இல்லைன்னு, அதெல்லாம் பேசாது, நீ தேவையில்லாதெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரங்க. அவருக்கு ஒரு 100 டிரைவர் கூட வந்திருக்காங்கல்ல, அந்த டிரைவருங்க கேட்கட்டும், இல்லை சாமர சிசிடி கோபி இருக்கார்ல அவரோட குடும்பத்துக்கு போட்டு கேட்கலாம், அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அவங்க ஒய்ஃபோ அந்த மனைவியோ அந்த ஆடியோ கேட்கட்டும், அவருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, அவருக்கும் குடும்பம் இருக்குது இல்லை, இப்போ இவர் திரும்பி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், டக்குன்னு அந்த வார்த்தையை திரும்பி கேட்க முடியாதா, இவருக்கு வாய் இல்லையா, கேட்க தெரியாதா, இல்லைனா கேட்டுருக்கலாம், ஏன்னா அவர் கேட்க மாட்டார், ஏன்னா அது அவங்கவுங்க வளர்ப்பு. இவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட அம்மா 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 நீ என்ன திட்டல, நீ எங்கள் அம்மாவை திட்டுறனா, நான் உன்னை திட்டேன் வச்சுக்கோ, அது ஒன்றை திட்டல, உங்கள் அம்மாவை திட்டுறோம், ஸோ புரியுதுங்களா, அதனால் இவர் அந்த வார்த்தைக்கு எதுவும் யூஸ் பண்ணல. அப்போ அவங்க குடும்ப மெம்பர்கள் இந்த ஆடியோ கேட்கட்டும், கேட்டுட்டு என் பிள்ளை பேசுனது தப்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டோம்,
இதை மாதிரி இருக்கனால நாங்கள் என்ன சொல்கிறோம், இதை மாதிரி எத்தனையோ பேர் பல ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுற போகிறாங்க, தலையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வாய் விட்டுறாங்க. அந்த தகுதியில் இருக்கிறாங்கன்னா அந்த தகுதியோடு இருக்கணும். ஒரு தலைவர்னா தலைவர்னு இல்லைங்க, அந்த அந்த ஒரு தொண்டம் கூட அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. நாங்கள் என்ன பண்ணால் இதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நஷ்ட ஈடுலாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அதாவது ஒரு டிரைவரை பேசிட்டா கண்டிப்பாக இது வந்து போயிடும், கோர்ட்டுக்கு போயிடும், நம்ம சிறைக்கு போயிடுவோன்ற பயம் வந்து, அது எவ்வளோ பெரிய தலைவரானாலும் இருக்கட்டும் அது போயிடுன்ற பயம் வேணும்னா இன்னைக்கு இவர் சிறைக்கு போனால் மட்டும்தான் அது நடக்கும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலைன்ற பட்சத்தில் கமிஷன் ஆஃபீஸில் முறையிட போகிறோம். கமிஷன் ஆஃபீஸ்லேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கலன்ற பட்சத்தில் 51 கோர்ட்டில் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண தான் போகிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைசேஷன்ற இடத்துக்கு இடம் இல்லை. இதுக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சாதான் இதுக்கப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் கூட நாளைக்கு டிரைவர் தகவலாக பேச மாட்டாங்க. நிறைய இடத்துல பேசுகிறாங்க சார், ஆனால் எங்கள் பேச்சு எடுப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, டிரைவர் நீ பேசியிருப்பேன்னு சொல்லிடுறாங்க. டக்குனு பேசல என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆடியா தானே, ஆடியா வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்பியாக இருக்கட்டும், ஒரு கமிஷனராக இருக்கட்டும், யாரை வேணாலும் ஒருத்தன் எப்படி வேணாலும் பேசலாமா, விட்டுருவாங்களா? அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பியை பதவியில் இருக்கிறவங்கள வந்து ஒரு சட்டம், சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு சட்டமா? அதான் நான் கேட்குற கேள்வி. அப்போ ஃபோன் கால் இருந்தால் யாரை வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், யாரை வேணாலும் திட்டலாம், அப்படிதானே? இந்த தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குதா சட்டம்? எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன் ஒரு இன்றைக்கி நான் மட்டும் பாதிக்கப்படல, இங்கே நிற்கிறாங்களே இந்த 200 பேருக்கு நிற்கிறாங்க, 200 பேர் எவ்வளோ குரலையும் கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. என்ன திட்டிருக்கிறான், என்ன திட்டிருக்கிறான், என்ன திட்டிருக்கிறான். அப்போ இப்படி எல்லாரையும் யாருமே இன்னி வரைக்கும் இந்த இருக்கிற 300 பேரில் அவனை இன்னி வரைக்கும் யாரும் பார்க்கல. இந்த கோபின்ற ஒருத்தனை இன்னி வரைக்கும் யாரும் பார்க்கல. இன்றைக்கி தான் முகத்தை பார்க்குறேன். என்னென்னா அவன் நரி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் திட்டிக்கிட்டு. என்ன காரணம்னா அவனுக்கு இருக்கிற வாய் கொழுப்பு, அந்த மனுஷனுக்கு இருக்கிற வாய் கொழுப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு கீழே இத்தனை பேர் இருக்காங்களே, 250 அட்மின் இருக்காங்க, இதை ஒரு குறிப்பாக ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு வாய் கொழுப்புனால இத்தனை பேரையும் தரக்குறவாக பேசிக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு இதில் இன்றைக்கி வந்து நின்றுட்டு 100 பேரை வச்சு நின்றுக்கிட்டு ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கிறார். எனக்கு தேவை நியாயம். சிசிடிவியோட ஓனர் வந்து கோபி அப்படின்றது ரொம்ப தரக்குறைவாக பேசினார், அச்சுறுத்துற மாதிரி பண்ணாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? வணக்கம் சார். அதாவது பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி கால் டாக்ஸி ஓனர் கோபி தான், சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் சங்கத்தில் கமிஷனே இல்லாத தளமாக நடத்திட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஓட்டுநர் சமுதாயத்தில் அனைவருமே கமிஷன் வாங்கக்கூடாது என்ற ஒரு சொல்யூஷனுக்காக தான் எல்லா நண்பர்களும் பயன்படணும், அவங்களோட வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருனா, நாங்கள் தளத்தில் டெய்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த மண்ணடியிலேருந்து ஏர்போர்ட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சி 15 பிக்கப் போடுவாங்க, சரிங்களா? எங்கள் தளத்தில் கோபியனை நம்பி தான் இந்த பிக்கப் போடுறாங்க. அந்த தளத்தில் போடுற பிக்கப்பை அந்த கஸ்டமர்கிட்ட போய்ட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா முடியாதுக்கிட்ட சொல்லிட்டாருல. அப்படிப்பட்ட ஆள் சென்ட்ரலில் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒயின் ஷாப் போனங்க, 2 நிமிஷம் கே சொல்லியிருக்காங்க. இல்லை முடியாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஃபிக்ஸராக ரேட்டு 600 போடுவோம் மண்ணிலேருந்து ஏர்போர்ட்டு. ஆனால் இந்த நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த 20 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்காக 500 கேட்டிருக்காரு. அதை கேட்டது இல்லாமல் வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. அந்த கஸ்டமரை தரைக்குறவாக பேசியிருக்காரு, ரொம்ப கீத்தரமான கேவலமான ஒரு பேச்சுலாம் பேசியிருக்காரு. போகும்போது சட்டெல்லாம் பிடிக்கிறல போயிட்டுருக்காரு அவர். எங்களுக்கு ரெகுலராக தர பிக்கப் தர அந்த ஹோட்டல் கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னை சிட்டி கார் டாக்ஸி இதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்கள் போராடப்படுங்க, என் கஸ்டமர் உங்களால் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலா அந்த அதாவது அந்த ஹோட்டல் கஸ்டமர் வந்து எங்கள் கோபி என்ன சொல்லியிருக்காங்க, இது இம்மா டிரைவரெலாம் வச்சு எப்படி நடத்துறீங்க, இது வரைக்கும் 1.5 வருஷமாக உங்கள்கிட்ட நான் பிக்கப்பை போட்டுருக்கோம், இந்த பிக்கப்பை இதுக்கப்புறம் முடிச்சிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்கள் சென்னை சிட்டியும் இந்த ஏர்போர்ட் பிக்கப்பு உங்களுக்கு கிடையாது, நாங்கள் வேறு நிறுவனத்துக்கு மாற்றிடுறோம், சரிங்களா? அப்படின்ட்டு அந்த ஓட்டுநருக்கு தக்க நடவடிக்கை எடுங்க சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரு, அதுக்கு மேலே அந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு இவர். இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த பொறுக்க முடியும், நம்ம என்ன வந்து நார்மலாக வந்து நம்ம கஸ்டமர் மிஸ் ஆகக்கூடாது, டெய்லி ஒரு 10-12 பிக்கப் போகிறாள மிஸ் பண்ண முடியும்னா, 1.5 வருஷமாக எங்களை பிக்கப் தரால நாங்கள் எப்படி மிஸ் பண்ண முடியும்? இதனால் வந்து 12 டிரைவர் பலனடிக்கிறாங்களே, மிஸ் பண்ண முடியுமா? நாங்கள் பேசும்போது இதில் நார்மலாக பேசும்போது ஃபஸ்ட்டு ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணல, அவர் நார்மலாக பேசியிருந்தோம், அவர் பேசினா ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா நார்மலாக ஒரு கஸ்டமர் ஒரு ஓட்டுநர் பேசும்போது கோபியன் இவர் போம்னு பேசுகிறாரு, நார்மலாக பேசியிருக்காரு, அதாவது நார்மலாக கோபியன் நார்மலாக பேசுகிறாரு. இவர் தரைக்குறவன் வார்த்தை பேசினா ரெக்கார்ட் பண்ணல, அடுத்த இவர் பேசுவதான் இவர் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவர் இவர் பேசாமல் இருந்தால் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது மாதிரி பண்ணதுனால அவங்க எங்கள் சங்கத்தில் தான் இது வரைக்கும் வந்து முகப்பேர் சத்யராஜ் இருக்கார், அவர் வேறு எங்கள் சங்கத்தில் இல்லை, எந்த குரூப்லையும் கிடையாது. இப்போ இது பேசுறதுனால இந்த ஆடியோவை நிறைய குரூப்புக்கு சென்ட் பண்ணியிருக்காரு, அதாவது சங்கத்தில் பதிவு பண்ணாத ஒரு குரூப்பு, எதுக்குமே முன்னோராத ஒரு குரூப்பு, இந்த வாய்ஸை கேட்டதுமே அதை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது இப்போ அதாவது அவர் பேசினாருன்னு சொல்கிறீங்க, அவர் தலைவரையோ அவங்க ஓனரை பேசினாருன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு அவர் சாதாரண டிரைவர் தான், அவர் வந்து பேசுகிறாரு, நீங்கள் ஓனர் அப்படின்றபோது அவர் தான் நிர்வகிக்கிற தலைவர் இல்லை, அவர் அவர் அப்படி பேச முடியாதுல்ல, அவர் அவர் பேசினா அது சரியாக இருக்காது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கார் பேசுனது, 1st கான்செப்டில் அவர் பேசுனதே ரெக்கார்ட் பண்ணல யாரும், நாங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணுற பேசினார்ன்றது உண்மைதான், ஓனர் பேசுனது உண்மைதாங்க. ஃபஸ்ட்டு இவர் பேசுனது, இவர் பேசுனது அதாவது சத்யராஜ் பேசுனது ரெக்கார்ட் பண்ணலை, நார்மலாக பேசியிருந்தாப்புல
சத்யராஜ் ஃபர்ஸ்ட் பேஸ்டாப்ல ரெண்டாவது பேஸ் தான் ரெக்கார்ட் பண்ணி அவரே நீ பேசுங்க பேசுங்க சொல்லியிருக்காரு. இவர் சத்யராஜ் டிரைவர் சாதாரண டிரைவர் தானே அவரு. ஆமா, அவருக்கு பெருசா இது முதிர்ச்சி இருக்காது. இப்போ இவர் தலைவர் இவ்வளோ வருஷமா நடத்திட்டு இருக்காரு, இவர் திருப்பி இப்படி பேச முடியாது. தலைவர் இருந்தனால எங்களை வந்து ஒன்றரை வருஷமா பிக்கப் கொடுத்துருக்காங்களே எங்களை அந்த ஹோட்டல் கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்க, அந்த கஸ்டமர் ஃபுல்லா போயிட்டாங்க, எங்களுக்கு பிக்கப் போயிடுச்சு. இந்த 12 பேர் ஓட்டுற ஒரு நாளைக்கு 12 ட்ரிப்பு 20,000 ரூபாய் ட்ரிப்பு தரேன் எங்களுக்கு ஒரு நாளைக்கு. அந்த 20,000 ட்ரிப் போயிடுச்சுல, நீ ஒருத்தர் பண்ண தப்பால எங்களுக்கு ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுச்சு. 20 பேர் வாழ்வாதாரம் போயிடுச்சுல. சங்கத்தை விட்டு நீக்கணுமா இல்லை அசிங்கமா திட்டணும்? சங்கத்தை விட்டு நீக்கல, நாங்க எதுவுமே நீக்கல. நீங்க இதுமே செய்யலாமா கேட்டதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ். இந்த வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது இவர் பேச இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பாத்தீங்களா, இவர் சத்யராஜ் நிறைய பேசியிருக்காரு, அந்த வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ற புத்தியும் கிடையாது. அவர் நிறைய தரை கூட பேசியிருக்காரு சத்யராஜ். கஸ்டமர் வந்து நிக்க நினைக்கணுமா? நீ தலையத்தா என்ன தலையத்தா எனக்கு, நான் எட்டு தொண்டை இருக்கிறேன், எதுவும் அவசியம் கிடையாது. கஸ்டமர் ஒன்று கேட்கல, கஸ்டமர் ஸ்டார்டிங் கேட்கும்போது அது மாதிரி தண்ணடிக்கிறாங்களா, பிக்கப் பிக்கப் போயிருக்காங்களே, ஏன் எடுத்தீங்க நீங்கள்? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வரணும் எடுத்துட்டீங்க, அப்புறம் எடுக்கணும் பிக்கப்பு தேவையில்ல. அது மாதிரி எடுத்துக்காதான் ஃபஸ்ட்டு பேசுனது இவர் பேர் நிறைய பேசிட்டார். ரெண்டாவது தான் இவர் பேசும்போது தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவர் பேச விட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு. இவர் பேசுனா ரெக்கார்ட் பண்ணவே இல்லைங்க. இப்போ பிஸ்னஸ் யார் கேட்டது? 20,000 பிஸ்னஸ் எங்களுக்கு போச்சு. 20 பேருக்கு ஓட்டர் சம்பந்தம் போயிடுச்சு. இது ஒரே நாள் முடிச்சார் இவர். 1.5 வருஷமாக நான் பயணிக்கிறமே, இப்போ நான் எங்கே போவோம் சொல்லுங்கள்? ஒரு நிறுவனம் கமிஷனே இல்லாத நிறுவனம் எடுத்திருக்காரு, அப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அந்த ஹோட்டலுக்காரன் அந்த நைட்டில் போட்டு எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத வார்த்தைகளாம் பேசிட்டாங்க எங்களுக்கு. அது ரெக்கார்டாக இருக்குது எங்கள்கிட்ட, ரெக்கார்டு இருக்குது. சத்யராஜ் பேசின ரெக்கார்டு தான் இருக்கா? சத்யராஜ் பேசின ரெக்கார்ட் நான் பண்ணலங்க, எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற இதே கிடையாது எங்களுக்கு. ஏன்னா ஒரு ஓனராக இருக்காரு, ரெக்கார்ட் பண்ண தேவையில்லையே. இவர் சத்யராஜ் என்ன ஆசிரியர் பேசினார்? ஓனர் சத்யராஜ் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிட்டாருங்க. அவர் தான் தரைக்கு பேசுகிறார். நான் எனக்கு அவசியம் கிடையாது, நான் உங்கள் தொலைதல் நான் பிக்கம் அவசியமா அந்த மாதிரி குடிச்சிட்டு வரேன். குடிச்சிட்டு ஏய் இல்லை இல்லை பேட் வாய்ஸ் நான் சொல்கிறேன், சொல்லாமா சொல்லாமா பேட் வாய்ஸ் இதில் இல்லை. இந்த பேட் வாய்ஸில் இது சொன்னால் தப்பாயிடும். இது வந்து பப்ளிக் நியூஸு, இது சொன்னால் அநாகரிகமாக இருக்காது, ரொம்ப அநாகரிகமாக பேசிக்கிறார். சத்யராஜ்ன்றவர் கஸ்டமரை தகாத வார்த்தைகளாக தாக்கியிருக்காரு. கஸ்டமருடைய தூண்டுதல் பேரில் தான் கஸ்டமர் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் நிறுவனத்தில் நாங்கள் நாடி கேப் எடுக்கும்போது உங்களுடைய டிரைவர் எங்களை இந்த மாதிரி தகாத முறையில் வழி நடத்துகிறாங்க. அவங்களோட மணி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் நாங்கள் இப்போ இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு டாரிஃப் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டாரிஃபை விட அதிகமாக கேட்குறாங்க, பிக்கப்பை கேன்சல் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய ட்ரிப்புகளை வந்து இந்த மாதிரி ஓட்டுநர்கள் வந்து கேன்சல் பண்ணி கஸ்டமர்கிட்ட அதிக தொகை கேட்குறாங்க. கஸ்டமரை தகாத வார்த்தையில் பேசுவதான் அவங்க எங்கள் நிறுவனத்தை நாடி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவதான் அந்த டிரைவருக்கு நாங்கள் தகுந்த பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அவரை பேசணுன்றது கிடையாது, அவரை மாதிரி ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இருக்காங்க. பேசும்போது இப்படி தப்பாயிருது இல்லை. தலைவர் மட்டும் பேசினதை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க அந்த ஆடியோ உங்ககிட்ட கொடுத்ததுனால தலைவர் பேசினார்ன்றதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறீங்க. யாருமே உங்களையோ இல்லை என்னையோ வந்து யாருமே அனாவசியமாக பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் பேசுனா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தானே. இப்போ உங்களுக்கு வலிக்கிற மாதிரி நீங்கள் பேசினா தான் நீங்கள் என்ன பேச போகிறீங்க. நான் உங்களை வாலண்டியராக உங்களை பேச போகிறது கிடையாது. அவர் பேசின எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டிரைவராக தான் பார்த்தோம். ஆனால் அவரு எங்களை விரோதியாக பார்த்து எங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த இஷ்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக எங்களோட நிறுவனத்தோட ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், சென்னை சிட்டி கால் டாக்ஸின்னு சொல்லி. எந்த ஒரு ஓட்டுநர்கிட்டையும் ₹1 கூட நாங்கள் கமிஷனாக வாங்குறது கிடையாது. ஆனால் பல தளங்கள் உருவாகியிருக்காங்க, அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஒரு சேவையாக தான் பண்ணுறோம். இப்படி எங்களை நம்பி வர கஸ்டமருக்கு நாங்கள் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஓட்டுநர் செய்கிற தவறால் அவங்க சைட்லேருந்து வர பிஸ்னஸ் எங்களுக்கு வந்து கெடுது. எங்களுக்கு வந்து மெயின் வந்து கஸ்டமர்ஸ் தான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.